வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருக்க பர்மனண்ட் குரூப்ஸ் வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே போதும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு அதோட ரேஷன் ஃப்ரீ ரேஷன் அண்டு க்ளோத்து இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேலே சொல்லிருக்காங்க முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேடான அப்ளிகேஷன்லிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது ஐசிஜிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நேவி கண்ட் இந்த ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் பெண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேவிக்கு ஜெனரல் டியூட்டி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் நீங்கள் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸை வந்து ஒரு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து யான்ட்ரிக் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷனில் ரேடியோ அல்லது பவர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க டிப்ளமோல அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தாலும் ஓகே டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தாலும் நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஈக்குவல்னா பிராஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இந்த கோ கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க ஸோ இந்த 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 க இதில் ரோலை கொடுத்துருக்க எல்லா க பிரான்ச்சஸுமே வந்து ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி மெக்கானிக்கல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்க இந்த போஸ்டிங்ஸ் இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பிரான்ச்சஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க இருபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டினால் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வேக்கன்சிஸ் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜியனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேவிக்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஹோல் இந்தியா முழுக்க இரநூத்தறுபது வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஆன் பட் ஏன்ட்ரிக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ் பிரிச்சு தெரில எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி வேக்கன்சிஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு சொல்லி நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் ஒவ்வொரு விதமான எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் ஒன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை ப எக்ஸாம் அட்டன்ட் பண்ண போகிறப்ப கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அதாவது ஹால் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா நீங்கள் அது கலர்டு ப்ரிண்டவுட் தான் எடுத்துகிட்டு போகணும் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட் அவுட் நாட் அலோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இப்போ நவிக் போஸ்ட்டுக்கு ஜெனரல் டியூட்டி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து எக்ஸாம் பேட்டன் ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்ஷன் ஒன்னுக்கு வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கும் செக்ஷன் டூவில் செக்ஷன் த்ரீல செக்ஷன் ஃபோரில் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் அதாவது நேவிக் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் ஸோ இதில் வந்து நீங்கள் மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் ரீசனிங் ஜிகே இது வந்து செக்ஷன் ஒன் இது எல்லா போஸ்ட்டுக்குமே செக்ஷன் வந்து காமன்னாக வரும் செக்ஷன் டூ வந்து நேவிக் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் மேக்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்காங்க ஸோ இதில் வந்து இதோடய மார்க்கு குவாலிஃபியிங் மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இதுவே அடுத்தடுத்து நீங்கள் செக்ஷன் த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் ஒன் சிலபஸ்க்கு வந்து க கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதேமாதிரி செக்ஷன் த்ரீலேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு க போஸ்ட்டுக்கும் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களை வந்து மாரி நார்மலிசேஷன் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் உங்களை வந்து ரெக்யூட்டும் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் அண்ட் அடாபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து செவன் மினிட்ஸில் ரன் பண்ணணும் இருபது ஸ்கொயர் டேப்ஸ் எடுக்கணும் டென் புஷ்அப்ஸ் அப்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதுக்கு ரெக்யூட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரொஃபஷ்னலி ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ இங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள் முக்கியமாக ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது அது அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பேட் பண்ணோம் அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் பே பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேஜஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் உங்களுக்கு செப்டம்பர் செப்டம்பர் எண்டில் நடக்கும் ஸ்டேஜ் டூ நவம்பர்லேயும் ஸ்டேஜ் த்ரீ ஆப்ரல்லையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டேஜ் ஒன்றுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸ்டேஜ் டூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்பாங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்கணும் செஸ் லெவல் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணிக்கிங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நபிக் ஜெனரல் ஜூட்டி இந்த போஸ்ட்டுக்கு பேசிக் பே இருபத்தொராயிரத்து எழுநூறு அது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோவன்சஸ் இருக்கும் யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு பேசிக் பே பார்த்திங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்தி இரநூறு அது இல்லாமல் இதுக்குமே வந்து நிறைய அலோன்சஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரீ ரேஷன் அண்டு க்ளோத்து அதோட ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அதோட செல்ஃப் அண்ட் ஃபேமிலி இன்க்ளூடிங் டிபெண்ட் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பேரண்ட்ஸு ஸோ ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கும் அதோட அவங்க ஃபேமிலிக்குமே வந்து ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதோட அக்கமடேஷன் செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கே வந்து அக்கமடேஷனுமே கொடுத்துருவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டே வந்து பெய்டு லீவு எய்ட்டு எயிட் டேஸ் வந்து உங்களுக்கு கேஷுவல் லீவு பரி இருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஆண்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ நிறைய மேல் கேட்டகரியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த போஸ்ட்டை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்